ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் நிஃப்டி மே மந்த் ஃபியூச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட ஃப்ரைடே வந்து நம் ஃப்ரைடே இல்லை தேர்ஸ்டே நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நியர்லி 9900 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுறது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நிஃப்டி 50 ஃபியூச்சர் வந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இண்டிகேட் டவுன். ஸோ சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுறது இதுதான், ஆனால் 600 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ ஏன் வந்து 600 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு, சரி, ஏன் 600 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நிஃப்டி வந்து ஃபர்தராக எப்படி இருக்கும், அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட் வந்திருக்கு, HUL ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த மாதிரி விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 9900 வரைக்கும் போன ஒரு நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது 9200 வந்திருக்கு. ஸோ மண்டே மார்னிங் இது எப்படி ஓப்பன் ஆகுங்கிற விஷயத்தில் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, யூஎஸ் வந்து சைனா மேலே அகெயின் டேரிஃப் அதை டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து யூஎஸ் சைனாக்கும் வந்து ட்ரேட் வார் போயிட்டுருந்தது, அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வந்தது. ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து சைனா தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபைட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவும் ட்ரம்ப் வந்து சைனா பிளேம் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அகெயின் வந்து டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் இது, அதான் சைனா மேலே வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண, ஏற்கனவே இந்த ட்ரேட் வார்னால் அந்த பிரச்சனை வந்தது. ஸோ மறுபடியும் டேரிஃபை நியூ சைனா டேரிஃப் ஸோ இது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எனர்ஜி செக்டார், மெட்டல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஸோ எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டேரிஃபை வந்து அதை சொல்லியிருக்காங்க, புதுசாக டேரிஃபை போட போகிறோன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிக்காது சைனா மேலே. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் வந்து டவுன் ஆகுது, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ அகெயின் ஒரு பேனிக்கு, மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்கு நோக்கி நகருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோடைய குவார்ட்டர் வந்து ஸோ ப்ராஃபிட் அவ்வளோ தூரம் எதிர்பார்த்த ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை. பட் வந்து ஜியோனால் வந்து அது வந்து கொஞ்சம் தப்பிச்சதுன்னு சொல்லலாம். ஜியோவுடைய ரெவின்யூ நல்லா இருக்குது, பட் ஆயில் பட் என்ன சொல்கிறது, பெட்ரோலியம் அண்ட் ரெஃபினரி இதை கம்பேர் பண்ணும்போது வந்து அது எதிர்பார்த்த அளவு இல்லை. குவார்ட்டர் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் இதோட ரிலையன்ஸோட குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள். ஸோ போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டர் வந்து 11,640 க்ரோர்ஸ் இருந்தது. பட் இங்கே இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஒன்லி 6,348 க்ரோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, ஏன்னா வந்து இப்போ வந்து ஆயில் டிமாண்ட் இல்லை. ஸோ ஆயில் ப்ரைஸ் கிட்டத்தட்ட லெஸ் தென் $15 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிமாண்ட் இல்லைனால ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ரிலையன்ஸ் அதாவது ஜியோனால் மட்டும்தான் ரிலையன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குது, ஏன்னா அதோட ரெவன்யூ நல்லா இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட ரிலையன்ஸோட ஃபேஸ்புக் டைஅப் வச்சுருக்கோம், கிட்டத்தட்ட 45,000 க்ரோஸ் வந்து டைப் வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் வாங்க போகுது. ஸோ அதனால் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதா இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு ஒரு நல்ல நியூஸ்னால் ரிலையன்ஸுக்கு வந்து ஜியோனால ஒரு நல்ல நியூஸ். பட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆக்சுவல் அவங்களோட இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு வந்து இந்த குவார்ட்டர் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து HUL ஹிந்துஸ்தான் யூனியர் லிமிடெட், ஸோ அதுவோடைய குவார்ட்டரும் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. இங்கே நீங்களே பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் இப்போ இந்துஸ்தான் யூனியர் லிமிட்டோட குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஏன் நான் இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு
மோர் தென் 600 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. பட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லைன்னா வந்து நிஃப்டி 50ல இந்த கம்பெனிஸ்லாம் வரும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இன்னும் ஃபாலாக இருக்குது, டவுனாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு இல்லை. நெட் ப்ராஃபிட் வந்து போன தடவை வந்து 1600 crores, வந்து இப்போ 1500 crores தான். கிட்டத்தட்ட ஒரு 100 crores வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸோ ரெண்டு கம்பெனியும் அதோடய ரெவின்யூ அந்த நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது எதிர்பார்த்ததில்லை. ஜியோ ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, சரி, ரிலையன்ஸோட நல்ல ஒரு விஷயம்னா ஜியோ மட்டும்தான். ஸோ பட் அந்த ஆக்சுவல் இண்டஸ்ட்ரி, ஏன்னா ஜியோ வந்து இனி மார்க்கெட்டுக்குள் கொண்டு வரல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிஃப்டி 50 இருக்கிறதுனால வந்து இது வந்து இந்த ஸ்டாக்கும் டவுன் ஆச்சு, நிஃப்டி 50 அகெயின் கீழே தான் வரும். ஸோ அதனால் வந்து இன்னொரு ஒரு ஏற்கனவே வந்து 7500க்கு வந்துட்டு அப்புறம் வந்து 9900 வரைக்கும் போயிருக்கு. 9400 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து லாஸ்ட் 2 டேஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஸோ இது அதாவது சான்ஸை மிஸ் பண்ணவங்க எல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கும் போது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகுங்க நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ஓகே. ஸோ நம்ம நிஃப்டி எடுப்போம். ஸோ ஸோ 1 டே சார்ட்டில் பார்க்கலாம். 1 டே சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வீக்லி. ஸோ இது வீக்லியோட ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா, இனியும் வந்து 0.5% கீழே தான் இருக்குது. அதாவது வந்து 9000, அதாவது 10,000 கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வீக்லி பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட் இதோட சப்போர்ட் வந்து 9400 தான். பட் நிஃப்டி வந்து இப்போது சிங்கப்பூர் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது 9200ல இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மண்டேலேருந்து வந்து இந்த லாக்டவுன் வந்து சில ஆரஞ்ச் ஜூனில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ்லாம் 33% வந்து அவங்களோட எம்ப்ளாயி வந்து கம்பெனிக்கு அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மித்தவங்களாம் வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து எக்கனாமிக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து யூஎஸ் வார்ன் பண்ணியிருக்கு சைனாவில் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஸோ அந்த பேனிக் ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா பொறுத்தளவு வந்து அகெயின் எக்கனாமிக் ரன் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இப்போது சிங்கப்பூர் நிஃப்டி மண்டே வந்து 9200 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதோடைய சப்போர்ட் வந்து 8500 தான். 8500 தான் அதோடய இமீடியட் சப்போர்ட். இது வந்து வீக்லி நம்ம பார்க்கும்போது. சரி, நம்ம வந்து டெய்லி பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி பார்க்கும்போது நம்ம ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த லெவல் எங்கே போதும் அப்படின்ட்டு, அதாவது இந்த லெவல் அடுத்த இமீடியட் சப்போர்ட் வந்து 9300. 9300, 9300 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து 8500 தான் சொல்லுது இதோட இமீடியட் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 8500 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த பேனிக்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், செல் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவு வந்து இது வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி 50 தான். நம்ம நிஃப்டி 50 பாருங்கள் இங்கேருந்து கீழே இறங்கிடுது. இது வந்து 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி. ஸோ இதுலேருந்து கீழே இறங்கி இப்படியே வந்திருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர். ஓகே. ஸோ இந்த பேனிக் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா, ஸோ நம்ம கேப் டவுன் வந்து 9300 சம்திங் கீழே இறங்கிச்சுன்னா,
ஸோ அதுக்கப்புறம் வந்து 9000 தான், அது இம்மிடியட் சப்போர்ட் வந்து 9200 பிரேக் பண்ணிச்சு 9000. ஸோ 9000 பிரேக் பண்ணிச்சுன்னா 8800, அப்புறம் வந்து 8500, இந்த மூணு ரேஞ்ச்லாம் இருக்கும். அதாவது 9200 கேப் டவுன் ஆகி, ஸோ 9200 பிரேக் பண்ணிச்சுன்னா 9000 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கடுத்து வந்து 8800, அதுக்கப்புறம் 8500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம எக்கனாமிக் வந்து ரீபூட் ஆகுது அப்படின்னா இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படியே நீ மேலே போனாலுமே 9400 தான் அதாவது ரெசிடென்ஸ். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 9400லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து ஒரு டைலமோல் இருந்தது. ஸோ லாஸ்ட் 2 டேஸ் வந்து பிரேக் பண்ணிச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ அதாவது மண்டே வந்து 9200 கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா அதை ரெசிஸ்டன்ஸ் 9400 தான், 9400 9600 அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ இந்த பேனிக்கினால் வந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ கீழே இறங்கிச்சுன்னா 9200, அப்புறம் 9000, அப்புறம் 8800, அப்புறம் 8500, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது சைனா மேலே டேரிஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி செக்டர், அப்புறம் வந்து மெட்டல், ஸோ இதெல்லாம் அடி வாங்கும். ஸோ அந்த ஸ்டாக்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா வாலட்டைல் அதிகமாக இருக்கும், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஹெச்யூஎல் வந்து அதோடைய குவார்டர்ஸ் நல்லா இல்லை, ஸோ கீழே ஏறும். ஸோ அது எஃப்எம்ஜி ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து கீழே இறங்கும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். மார்க்கெட் டவுனாக டவுனாக வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து இப்போ ஹை ப்ரைஸ்லேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும். ஏன்னா வந்து ரிலையன்ஸ் வந்து 750 வரைக்கும் வந்தது, வந்துட்டு ஒரே மாதத்தில் இன்றைக்கி வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ 1500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது ஓவர் பாட்டு தான். ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, ஜியோ மட்டும்தான் ஓரளவு நல்லா இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக ரிலையன்ஸும் எனர்ஜி செக்டர் இல்லையா, ஸோ அதனால் வந்து டவுன் ஆகும். ஸோ டவுன் ஆகும்போது கீழே வரும்போது வாங்கிக்கோங்க. 1000 ருபீஸ் வரக்கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அதர் ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா இல்லை, ஸோ அகெயின் வந்து 7500 கூட வரலாம். ஏன்னா மார்க்கெட் இதே மாதிரி இருக்குது, இந்த பேனிக்கினால் அகெயின் ட்ரேட் வார், ஆல்ரெடி கொரோனா வைரஸ் பேனிக் இருக்குது. இப்போ ட்ரேட் வார் கொண்டு நிறைய பேர் இந்த எஃப்ஐஐலாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பூஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்காங்க, இப்போ அகெயின் வந்து ஃபால் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லாங் பொசிஷன், அது லாங் டைம் பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எப்படி ஃபால் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபால் ஆக கீழே வர வர நீங்கள் வந்து அக்கோமலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு வந்து இப்போ 21000 சம்திங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து 21500 இருக்குது, சரிங்களா? 21500 இருக்குது. இது டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது 21000, அதோட இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னால் 22000. ஓகே, மேக்ஸிமம் 22000. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அதோட இம்மிடியேட் சப்போர்ட் பார்க்கும்போது 19400. ஓகே, அதாவது வந்து 20000 இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெக்ஸ்ட் இம்மிடியேட் சப்போர்ட்னா 20700. அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சுன்னா 19400. சப்போஸ் அப் மூமெண்ட் இருந்துச்சுன்னா 22000 அதோட இமிடியேட் ரெசிஸ்டன்ட். ஓகே, அந்த அந்த இதில் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து என்எஸ்சி சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் இது பார்க்கலாம். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து பீக்கில் போச்சு இல்லையா, ஸோ பீக்கில் போனோன்னே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் மாறி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சீப்பான ப்ரைஸ் கிடைக்கலாம். ஏன்னா வந்து இப்போ 9000, 9500, 9200 எல்லாம் வந்து எல்லோரும் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் செய்ய
என்னை சாப்பிட்டு ஏதாவது டவுனில் இருக்குது. சரி, ஓகே, என்ஐசி சாப்பிட்டு கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஆப்ஷன் உடைய ஓப்பன் இண்டஸ்ட்ரி அந்த அந்த டெரிவேட்டிவ் போனீங்கன்னா அது ஈக்விட்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி செக் பண்ணிங்களா தெரியும். லெஃப்ட் சைடு வந்து கால் ஆப்ஷன், ரைட் சைடு புட் ஆப்ஷன். ஸோ அதில் பார்த்து ஓப்பன் இண்டஸ்ட்ரி எது எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ மார்க்கெட் அதாவது வந்து நம்ம ரெண்டு சைடு பார்க்கணும், பாசிட்டிவ் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்கணும். மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், அதுமாதிரி மார்க்கெட் அப்பாச்சுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அது நிறைய பேர் வந்து என்னது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு இது சொல்கிறேன், அது என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆப்ஷன் ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணோன்னா பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது, பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு அது நம்ம செப்பரேட் வீடியோவை நம்ம போடுவோம், பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற விஷயத்த, எப்படி வந்து ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க வந்து லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க விஷயத்தை வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுவோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ அதை அவங்க வந்து அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் மோஸ்ட்லி அந்த செல் சைடு தான் போவாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்படி வந்து ஆப்ஷனில் ட்ரை பண்ணணும், அந்த விஷயத்தை எப்படி லாஸாக வந்து அவாய்ட் பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுவோம், அது ஆப்ஷன் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மண்டே பார்த்து ட்ரை பண்ணுங்கள் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது. அதாவது நம்ம குளோபல் மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும், ஒரு 7 மணிக்கெலாம் 8 மணிக்கெலாம் கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லாங் பொசிஷன் போகிறவங்க வந்து ஐயோ மார்க்கெட் மேலே போச்சு நம்ம பணம் மிஸ் பண்ணிட்டுமே வருத்தப்படாதீங்க, மார்க்கெட் கீழே இறங்கும். இறங்கும் போது நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய அந்த ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா மார்க்கெட் வந்து டவுனில் தான் காமிக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம இப்போ நமக்கு டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ மண்டே மார்னிங் ஒரு 7:30 8:00 கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் சடனாக வந்து வீடியோ போடுறேன் நான். ஸோ இம்பார்ட்டண்ட் நியூஸ் நான் கன்வே பண்ணி ஆகணும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது வாட்ச் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக இருந்து டவுன் இன்றைக்கி தான் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி வச்சு நம்ம வந்து நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேடாக போகுதுங்க விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். நான் சொன்ன ரேஞ்ச் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்க, ஆப்ஷனில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இண்டஸ்ட் பாருங்கள், இப்போ என்ன சைட் டவுனாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ அதனால் சூஸ் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எந்த மாதிரி ஃபீட்பேக் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.